அப்படிம்பாங்களோ, பிஸ்கோத் இல்லைன்னா ரொட்டி, அவ்வளவுதான் நம்ம பிஸ்கெட் வாங்கி பிஸ்கெட். வசந்தா மேம் சொல்லுங்க, நம்ம பிக்சர்ல பிஸ்கெட்டுக்கு தமிழ்ல என்ன பேர்? பிஸ்கெட்டுக்கு தமிழ்ல என்ன பேர்? உஷா மேம், சந்திரமோகன் சார், உங்க கெஸ். ரொட்டி. ரொட்டி. ஓ, கலா மேம் ரொட்டி தான் சொல்லிருக்காங்க. போறேன் இருக்காரு. சுடுமனை, சுடுமனை உணவு, அடுமனை உணவு, அடுமனை உணவு. செல்வமணிமா நீங்க சொல்லுங்க. ரொட்டி சொல்லுவாங்க, நாய்க்கு போடுறது வந்து போறேன்னு சொல்லுவாங்க. ரஸ்கெல்லாம் இங்கிலீஷ், தமிழோடு விட தமிழ்ல. ஓகே சரி, பிஸ்கெட்டுக்கு என்னதான் பேருன்னு பாப்போம். ஈரட்டி, ரொட்டின்னு கூட சொல்லுவாங்க மேம். ரொட்டின் ரைட். அந்த காலத்துல தவிட்டு ரொட்டி அப்படிம்பாங்க. மாச்சில்வாங்க. இப்ப நம்ம சாப்பிடுற ஃபைபர் பிஸ்கெட்லாம் தவிட்டு ரொட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஆமா ஆமா, இப்பதான் கேள்விப்படுறோம். மாச்சில் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஈரட்டின்னு வாங்கலாம். எங்களுக்குமே தெரியாது, கண்டுபிடிக்கும் போது எங்களுக்கு தெரிஞ்சு. ஓகே ரொட்டி. அம்மா. ஓகே நெக்ஸ்ட் லைன். டூத் பிரஷ். டூத் பிரஷ். பல் துலக்கி. பல் துலக்கி. பல் துலக்கி. வேற கிட்ட ரைட், கிட்டத்தட்ட வந்துட்டீங்க மேம். இன்னும் கொஞ்சம் சொன்னா கரெக்ட் ஆயிடும். யாரு? நீங்க தான் மேம். நம்மள வெள்ளக்காரனோட பழகிட்டோம். வெள்ளை இங்கிலீஷ் பார்த்தா தெரியும். டூத் பிரஷ் தாங்கன்னு தாங்கன்னு கேட்டு இப்ப உண்மையான தமிழ் என்னன்னு பல் விளக்கி. பல் விளக்கி. குட் ரைஸ். அதுனா துலக்குங்கிறது பழைய இந்த தமிழ். ஆமா ஆமா, அதுதான் கரெக்ட் தமிழ். விளக்கி விட பல் துலக்கி. ஓகே சரி. கலா மேம் உங்களோட கெஸ் சேம். சரி பாப்போம் என்ன ஆன்சர். ஆன்சர் ஸ்லைட். பல் தூரிகை, பற்குச்சி. பற்குச்சிங்க சார், நம்ம ஊர்ல யாரும்ல. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். மைக்ரோ ஓவன் சொல்லுங்கப்பா. சந்திரமோகன் சார் உங்களுடைய பதில் ரொம்ப அடுமனை. 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 உணவு சூடாக்கு. கலா மேம் நீங்க சொல்லுங்க. என்னன்னு பாத்துரலாம். அடுமனியா நுண்ணலை. நுண்ணலை. மைக்ரோவேவ்னா குட்டி இல்ல, அதனால நுண்ணலையா? தமிழ்ல சொல்லுவோமான்னு தெரியல, ஆனா இங்கிலீஷ்ல நிறைய வாட்டி சொல்லுவோம். சார்ஜர் எடு, சார்ஜர் எடுத்து. சும்மா கெஸ் பண்ணுங்க மேம், சார்ஜர்னா என்னவா இருக்கும்? மின்னூட்டியா? மின்னூட்டி. கலா மேம் நீங்க சொல்லுங்க மேம். மின் ஏற்பியா, மின் சுற்றியா, ஏற்பி. பாப்போம் ஆன்சர் ஸ்லைட். எனக்கும் தெரியாதுல்ல. சோப்.
இதுக்கு தமிழ் என்ன இருக்கு? செல்வமணியம்மா நீங்க சொல்லுங்க, உங்க கெஸ் என்ன? சந்திரமோகன் சார் நீங்க உங்க கெஸ். பாப்போம் கரைப்பானா சவுக்கார பெட்டியா? பாப்போம் ஆன்சர் ஸ்லைட். குளூர் சார் செல்வமணி அம்மா சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைட். மின்விளக்கு. டியூப்லைட்க்கு என்ன மேம் ஆன்சர்? குழல் விளக்கு. குழல் விளக்கு. செல்வமணியம்மா உங்களோட கெஸ். குழல் விளக்கு. வசந்தா மேம் அன்மியூட் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா தான் கேக்கும். மைக் மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, அத அன்மியூட் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா தான் கேக்கும். சார் நீங்க டியூப்லைட் என்ன அர்த்தம் தெரியுமா? அதுதான் சார் என்ன அர்த்தம்னு தெரியல சார். இப்ப தமிழ் அர்த்தம் என்ன? ஆமா டியூப்லைட்னா ஒரு டுபாக் ஒரு அர்த்தம். சார் எங்களே ஒண்ணும் சொல்லலையே. சரி ஓகே, இதுக்கான தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் ஸ்லைட். குழல் விளக்கு. சூப்பர் மேம், சூப்பர் சார், கரெக்டா சொன்னீங்க. ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைட். ரவுண்ட் டூ. கெஸ் த பிக்சர். பிக்சர் வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும் பாப்பா என்ன பிக்சர்னு. ஓகே இது வந்து வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்ல தமிழ்ல என்ன சொல்வோம்? தமிழ்லயே. எஸ் மேம், இது தமிழோடு விளையாடும் மேம். தமிழ்லயுமே வாட்ஸ்அப் குரூப் இல்லன்னா நம்ம சொல்வாங்க. ஆமா செயலி குரூப். என்னமோ செயலி வரணும். செய்தி பகிர்ந்து பகிர்ந்து கொள்வது. செல்வ முடியுமா? நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கீங்களா? சூப்பர். செய்தி பகிர்ந்து கொள்றதா கிட்டத்தட்ட அந்த மாதிரி மீனிங் தான். சந்திரமோகன் சார் நீங்க உருவாக்குங்க சார் இதுக்கு ஒரு வேர்ட். உஷா மேம் உங்க சவுண்ட் ரொம்ப நாய்ஸியா இருக்கு மேம். ஆமா ஆமா. ஓகே ஆன்சர் ஸ்லைட். புலனம். புலனம் சுத்தமா தெரியாது. வாட்ஸ்அப்னா புலனமா? எங்களுக்கே தெரியாது மேம், எனக்கே தெரியாது. செய்தி பகிர்ந்து கொள்வது. ஓகே நெக்ஸ்ட் லைன். இப்ப எல்லாருக்கும் ஒரு இது டங் ட்விஸ்ட் நம்ம பண்ண போறோம். ஒண்ணு போட போறாங்க. நம்ம வந்து ஆளுக்கு ஒரு 3 times சொல்ல போறோம். ஓகேங்களா? யார் ரெடியா இருக்கீங்களோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம். ரெடி? அது என்ன? எல்லாரும் ரெடி பாப்போம். இத வந்து 5 முறையா? 3 முறை கூட இல்ல மேம், 5 முறை. ஓகே ஹேண்ட் ரைஸ். நான் வரலப்பா. ட்ரை பண்ணலாம் சார், ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருக்கும். சந்திரமோகன் சார் நீங்க 5 times சொல்லுங்க பாக்கலாம். 5 times. சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் யார் ரெடியா இருக்கீங்க? செல்வமணி மேம் சொல்லுங்க. இதே சொல்லவா? எஸ் மேம். இதுதான் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவுமழை. ஃபாஸ்டா. துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு தூப்பாய தூவுமழை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு தூப்பாய தூவுமழை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமலை.
துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூமலை, துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாய தூமலை. வெரி நைஸ் கலாம் மேம், நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபாஸ்டா மேம். துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை, துப்பாருக்கு 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 துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை. முடிஞ்சிருச்சு. உஷா மேம் கூட்டமாக நடமாடும் பிராணிகள் என்னென்ன? எந்த பிராணி எல்லாம் கூட்டமாக நடமாடும்? ஆடு, மாடு, கோழி, வாத்து. ஆன்சர் ஸ்லைட் போடுறோம், எத்தனை பேர் கரெக்டா சொன்னீங்கன்னு பார்க்கலாம். ஆடு, மாடு, கோழி, பன்னி. பன்னி, ஆடு, மாடு, கோழி, பன்னி. அதை தவிர இன்னும் நிறைய இருக்கு மேம். வாத்து, வாத்து, எருமை மாடு, எருமை மாடு, யானைக்குட்டிய, காக்கா, காக்கா பிராணி சொல்லுங்க. பிராணிகள் இல்ல, மோஸ்ட்லி எல்லாமே கூட்டமாக தான் போவோம். மெயினான ஒரு விஷயமே நம்ம பரதி சொல்லவே இல்லையே மேம். யாரும் இதெல்லாம் போகும், ஆனா இன்னும் ஒண்ணு சொல்லிருந்தீங்கன்னா எல்லாரும் அது சொல்வீங்கன்னு நினைச்சேன். கூட்டம்னாலே நம்ம ஒண்ணு ஞாபகம் வரும்ல மேம், பிராணி. வசந்தம்மா நீங்க மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணீங்கன்னா பேசலாமலாம். வசந்தம்மா ஓகே, ஆன்சர் ஸ்லைட் பாருங்க. நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணிருக்கோம்? தவிட்டு குருவி, குரங்கு, யானை, தேனி, கரையான். ஆமா, தேனி, எறும்பு, மான். நாங்க சொன்னது ஒண்ணுமே இருக்கணும். குரங்கு விட்டுட்டோம், குருவி விட்டாச்சு. ஆமா ஆமா, தவிட்டு குருவி அதுவும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இந்தியாவின் தேசிய பழம் டேஷ் ஆகும், எந்த பழம்? சந்திரமோகன் சார் மாங்கனி. மாங்கனி. வசந்தமா அன்மியூட் பண்ணி பேசலாம் நீங்க. கலாமம் சொல்லுங்க. மாம்பழம் தான். மாங்கனி. செல்வமணிமா நீங்களும் அதே தானா? மாம்பழம் தான். ஓகே, ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? இது உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக வச்சுட்டோம், பார்க்கலாம் ஆன்சர்ஸ் லைன். மாங்கனி. மாம்பழம் சாப்பிட்டீங்களா மேம் எல்லாரும்? இந்தியாவின் தேசிய கீதம் இதுல எது? ஜனகன மனகன, வந்தே மாதரம், சாரே ஜஹா, மாதுளை சலாம். கலமுத்து மேம். வெரி குட், யாரும் மறக்கலப்பா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட்.
இந்தியாவின் தேசிய காய்கறி இது, இதுல எதுன்னு சொல்லுங்க பாக்கலாம். இதுல இருக்கிற ஆப்ஷன்ல ஒண்ணு தக்காளின்னு சொல்லிருக்காங்க சந்திரமுகன் சார், நீங்க சொல்லுங்க சார். உருளைக்கிழங்கு, நாத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு, வெளிநாட்டுல இருந்து வந்தது அதெல்லாம் பேரே கிடையாது, டமாட்டான்னு பேர் அதுக்கு. எறும்புக்கு எத்தனை கால்கள் உள்ளன? சொல்லுங்க. தெரிஞ்சுக்கலாம் சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாப்போம். எந்த மாநிலத்தின் பெண்கள் அதிகம் படித்தவர்கள்? கேரளா. 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 தமிழ்நாடு இல்லையா மேம்? கேரளா. உஷா மேம் எல்லாருமே கேரளா தான் வைராக்கியமா இருக்கீங்க பாப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் த்ரீக்கு வந்தாச்சு. கெஸ் த வேர்ட், இது என்ன வார்த்தை பாப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்லைட், இது மாதிரி பிக்சர் போட்டிருப்பாங்க, இத கனெக்ட் பண்ணி தமிழ்ல சொல்லணும். அந்த பிக்சரையும் அதுல இருக்க அந்த பார்த்து நீங்க தமிழ்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு வேர்ட் வரும். ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு மேம்? ஃபர்ஸ்ட் பிக்சர்ல என்ன இருக்கு? மாம்பழம். மாம்பழம் இருக்கு. செகண்ட் பிக்சர்ல என்ன பாக்குறீங்க? வானம். வேற வானம். வேற வானம் கீழ ஒண்ணு இருக்கே மேம், வானம் கீழ ஒண்ணு இருக்கே. ரொம்ப ஈஸி. தரைக்கு வேற என்ன சொல்லலாம்? தரைக்கு வேற, தரைக்கு வேற, வேற வேற பல சோலை. நிலம். இல்ல இப்ப ஒண்ணு சொன்னீங்களே மேம், நிலம் பல சோலை. நான் சேர்த்து சொல்லுங்க மேம். பாப்பா அதுவா தெரியல, சும்மா கெஸ் பண்ணிருக்கோம். ஒரே எனக்கு தெரியல பாப்போம். சந்திரமுகன் சார் உங்களுக்கும் அதே கேஸ் தானா? கப்பல். 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 ஆன்சர் ஸ்லைட், கப்பல். 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 நெக்ஸ்ட் சோன்வியா, கல்வி. கல்வி. ஒரு ஸ்லைட்லயே முடிச்சிட்டீங்களே எல்லாம், வெரி நைஸ். ஆன்சர் கல்வி. கல்ல போட்டு பிளஸ் த்ரீ போட்டா கல்வி தானே. பரவாயில்ல. ஓகே நெக்ஸ்ட், கஷ்டமா எடுங்கப்பா. குடமிளகாய். ஓகே நெக்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட் இத சொல்லுங்க பாப்போம்.
யார் சொல்றாரு பாப்பா? கலை மேம் சொல்லுங்க. காஞ்சிபுரம் பட்டு. காஞ்சிபுரம் பட்டு. சம கேஸ் மேம். பாப்போம் காஞ்சிபுரம் பட்டா கேசரியா இல்ல காஞ்சிபுரம் புடவையா? பாப்போம் வெங்கட்ராமன் சாரும் கேசரி தான் ரைட்னு சொல்லிருக்காரு. ஆன்சர் ஸ்லைட் பாத்துரலாம். சந்திரமோகன் சார் நீங்களும் தமிழோடு விளையாடு சார். என்ன இருக்கோ அதோட சேர்த்து சொன்னாலே இதுவே நீங்க டக்கு டக்குன்னு சொல்லிடுறீங்களே கஷ்டம் நினைச்சா. ஆன்சர் ஸ்லைட் ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லிட்டீங்க. குரங்கு அருவி. குரங்கு அருவி தான். ரொம்ப யோசிக்க வேணாம். டூர் கூட்டு போங்களே எங்களை அங்க மங்கி மங்கி ஃபால்ல. கண்டிப்பா சார் கூட்டு போய். நெக்ஸ்ட் லைன் ரொம்ப டஃப்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா லாஸ்ட்ல இதுல போட்டு முடிச்சுட்டாங்க. 60 பிளஸ் இந்தியா. 60 பிளஸ் இந்தியா. 60 பிளஸ் இந்தியா. Answer slide. அப்படியே குரங்கரு மாதிரி 60 பிளஸ் இந்தியா. ஓகே நெக்ஸ்ட் வந்து பாப்போம். நெக்ஸ்ட் வந்து அந்த பிக்சர் கேம் வரப்போகுது மேம். நல்லா பிக்சர் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் நாங்க கேட்போம். ஒன்னு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க சரிங்களா. ஆன்சர் தெரியவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சோ இந்த செஷனோட எண்டிங் வந்துட்டோம் பாப்போம். ஓகே ஓகே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. நான் கவுண்டிங் போறேன். 10 9 8 7 6 5 4 3 2 1. ஓகே க்வெஸ்சன் ஸ்லைட். How many cooling glass emojis are there? செல்வ மணிமா நாலுன்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரம் நாலா இருந்துச்சு. கூலிங் கிளாஸ் 2 2 கண்ணாடி தான். கண்ணாடி தான் கண்ணாடி போட்டு இருந்த எல்லா எமோஜியுமே நீங்க கால்குலேட் பண்ணி சொல்லலாம். கூலிங் கிளாஸ் 2 தான். கூலிங் கிளாஸ் 3 மேம். 4ன்றீங்க 3ன்றீங்க 4 3 கண்ணாடி கண்ணாடி 4 கூலிங் கிளாஸ் 3 2 தான். கண்ணாடி போட்டு இருந்த எல்லாமே கூலிங் கிளாஸ் தான் மேம். 4 நாலு. ஓகே நாலுன்றாங்க. விஷா மேம் மூணுன்றாங்க. கலா மேம் இல்ல மானா 2. சந்திரமோகன் ஒரு குட்டி ஒன்னு 2 தான் நான் சொல்றேன். கவனிக்கலையா சார்? குட்டி குட்டி ஒன்னு கூலிங் கிளாஸ் 2 தான். ஓகே பாப்போம். அது ரசிகர் நேரா டைம் பத்தல. கண்ணாடி கூலிங் கிளாஸ் சொல்ல மாட்டோம். கூலிங் கிளாஸ் 2 தான். இல்ல திண்டது ஒன்னு இருந்துச்சு பாத்தேன்டா குட்டி இருக்கு. ஆன்சர் 5 5. ஒன்னு
சும்மா கெஸ் பண்ணுங்க. சந்திரமுகன் சார் 2 சொல்லிருக்காங்க. கலாம் மேம் 2, உஷா மேம் 1 பாத்தேன், செல்வமணி அம்மா 1 இருக்காங்க. 2 சரி, ஆல்மோஸ்ட் எல்லாம் 2 சொல்லிருக்கீங்க. ஆன்சர் பாத்துறலாம். ஆன்சரோட இந்த சேஷன் முடியுது, பார்க்கலாம். ஆன்சர் ஸ்லைட், ஆன்சர் 3. 1 இல்ல 2 இல்ல 3. 3 யா? எஸ் மேம். 3 எங்க இருக்கு? 2 தான் இருக்கு. செல்வமணி அம்மாவா? எனக்கு எப்படி இருந்துச்சு மேம் செஷன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே வேற வேற செஷன் நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா வேற வேற இருக்கும். நம்ம மூவி செஷன் இருந்தது, அந்தாட்சரி கண்டிப்பா இருக்கும், அது எல்லாருக்கோட ஃபேவரட் ஆயிடுச்சு. மத்த செஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பிளான் பண்ணிருக்கோம், கண்டிப்பா நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. புரோகிராம் நல்லா இருக்கு, டிஃபரண்டா இருக்கு, சூப்பரா நாங்க கத்துக்கிட்டோம் தமிழ் வார்த்தை. சூப்பர். பிஸ்கெட்டுக்கு தமிழ் என்ன பேரு மேம்? ரொட்டிலாம் கூட்டு போறேன். நீங்க ஒரு நாள் டூர்லாம் ரொட்டி மாச்சி. வெரி குட். சரிங்க, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீக் நாளைக்கு பாப்போம் மேம். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, பை பை. எவ்ரி தர்ஸ்டே 4 PM செஷன் இருக்கும் மேம். உஷா மேம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஈவினிங் 4 PM ஆனாலே செஷன் இருக்கும் மேம். கலாமுத்து வேணும். இதுல டிவில இது போடுறாங்க, நம்மளோட இதெல்லாம் புரோகிராம் போடுறான். எப்ப பார்த்தேன் இப்ப போட்டுருக்காங்க. நம்மளோட யூடியூப்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்களே வந்துரும். என்ன டிவி? யூடியூப்ல மேம். யூடியூப்லயா? ஆமா 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 போட்டு இருக்கோம் மேம். நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். மறக்காம போட்டுருங்க குரூப்ல. சோ வராதவங்க பார்த்து போடாம இருக்க மாட்டோம். பை 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 மேம், பை, டேக் கேர், தேங்க் யூ வெரி மச்.